السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. قل ربي زدنا علما. கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய எங்களுடைய ஷேஹுனா அவர்களின் மட்டுமுண்டான கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜன்னசாரு தாலாவின் அவனுடைய அருள் என்றென்றும் அருள் பொறியமாகட்ட. ஆமீ. அல்லாஹுடைய படைப்புகளில் மிக சிறந்த படைப்பு இந்த மனித படைப்பாகும். ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒரு மனிதன் குழந்தை பருவத்தில் இருந்து அவன் மரணித்து கபூருக்கு செல்லுகின்ற வரைக்கும், பிறகு அவன் மரணித்திற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு அவன் பிரிந்ததற்கு பிறகு ஆகிரத்துடைய அந்த வாழ்க்கை இருக்கின்ற ரெண்டு விதமான வாழ்க்கை ஒரு மனிதன் சந்திக்க இருக்கின்றான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தம் வக்கினா அதாபன்னார். இந்த உலகத்துடைய இந்த உலகத்திலும் யாழ்லா எங்களுக்கு நலவையும், அதே போன்று மறுமை உலகத்தினுடைய வாழ்க்கையின் நலவையும் எங்களுக்கு யாழ்லா நீ ஆக்கி நலவை ஆக்கித்தா என்று நாம் எப்பொழுதும் செய்யக்கூடிய துவா. இது ஒரு முக்கியமான துவாவாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் பிறந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் இரண்டு வகையாக நாம் பார்க்கலாம். முதலாவது, குழந்தை பருவம் முதல் அவன் வாலிபத்தை எட்டக்கூடிய 15 வயது என்று சொல்லக்கூடிய அந்த பருவங்கள், பிறகு 15 முதல் 40 வயது வரை சுமார் 25 வருடங்கள் ஒரு முக்கியமான ஒரு வாலிபத்துடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. குழந்தை பருவத்திலிருந்து 15 வயது வரைக்கும் நாம் அந்த பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு நாம் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றோம். அவர்களுக்கு நாம் பள்ளிகளுக்கு சென்று பாடங்கள் படிப்பதற்கு உண்டான எல்லா உதவிகளையும் நாம் செய்து கொடுக்கின்றோம். அதற்கு நாம் உறுதுணையாக இருக்கின்றோம். 15 வாலிபம் அடைந்ததற்கு பிறகு இந்த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த வயதுடைய காலகட்டத்தில் நாம் அந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லுவதற்கு நாம் தவறிவிடுகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சமீப காலமாக நாம் அறிந்திருக்கின்றோம், இந்த வாலிப வயசுடையவர்கள் இந்த 15 வயதுக்கு மேலே இந்த 40 வயதுக்குண்டான இந்த வாழ்க்கையுடைய இந்த பிள்ளைகள், இந்த சகோதரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்தை விட்டும் அப்பாற்பட்டு எந்த அளவுக்கு என்று சொன்னால் முகம் சுளிக்கின்ற அளவுக்கு அவருடைய பாதை மாறி போயிருக்கின்றது என்று நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் கவலை அளிக்கின்றது. அவர்கள் தகாத பழக்க வழக்கங்களால், புகைப்பழக்கத்திற்கும் மது குடிப்பது பழக்கத்திற்கும், விபச்சாரம் ஜினா என்று சொல்லக்கூடிய அந்நிய பெண்களுடைய உறவுகள், அது ஜினா என்று சொன்னால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதுவும் ஜினா தான். உடல் ரீதியாக தகாத உறவு வல்லுநர்கள் வைக்கின்றார்களே, அதுவும் ஜினா தான். ஆனால்
மஹரம் அல்லாதவர்களிடத்திலே சோசியலாகவே இன்று அதாவது அலுவல்கள் ரீதியாக பணிக்கு செல்லக்கூடியவர்களாயிருந்தாலும் அல்லது நாம் வேற எந்த ரீதியாக வெளியில் செல்லக்கூடிய நேரத்திலே நாம் சில நேரத்தில் நம்முடைய வரம்பை மீறி நாம் அவர்களிடத்திலே பழகக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக நாம் இந்த குறிப்பிட்ட வயது பிள்ளைகளை வளர்த்துவிட்டு ஒரு 15 வாலிப நேரத்தில் அவர்களுடைய பாதை மாறி போகக்கூடிய நேரத்தில் நாம் பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி நாம் தப்பித்துக் கொள்கின்றோம். என்ன செய்வது? தோளுக்கு மேலே போனவனை நாம் என்ன செய்ய முடியும்? ஓரளவு தான் நம்மளால் சொல்ல முடியும். அவனுக்கு வாலிப வயது அடைந்தவன் நாம் என்ன செய்வோம்? சண்டையா போட முடியும், அடிக்க முடியுமா என்று சொல்லி நாம் அதை விட்டு நாம் கொஞ்சம் ஒதுங்கி போய்விடுகின்றோம். மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை இது. அதிகமாக கவனிக்க வேண்டிய இந்த வயதில் நாம் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்று அவர்கள் பள்ளிக்கூடங்களில் சென்று கல்விக்கூடங்கள் உயர்கல்வியை படிப்பவர்களாயிருந்தாலும் சரி உலக கல்வியை படிக்கக்கூடியவர்களாயிருந்தால் அவர்களிடத்திலே இப்பொழுது நீங்கள் என்னதான் உலகத்திலே முன்னேற்றத்தை நீங்கள் கண்டாலும் இந்த ஒழுக்கம் என்ற விஷயம் இருக்கின்றது. அது ரொம்ப ஒரு வாழ்க்கையில் மனிதனுக்கு ஒரு அவசியமான விஷயமா இருக்கின்றது. சமீப காலத்திலே குறிப்பாக சொல்வதென்றால் நமது ஊரில் மிகவும் கவலையான ஒரு விஷயம், அடிக்கடி இந்த புகார்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த கல்லூரிகளை படிக்கக்கூடிய இந்த 15 வயதுக்கு மேற்பட்ட நம்முடைய வாலிபு சமுதாயம் புகை பழக்கத்திற்கு கஞ்சா குடிப்பதற்கு கஞ்சா உணவு அருந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு இன்னும் ஒருபடி மேலே சொல்வதென்றால் அவர்கள் அதை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்படுகின்றோம். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தில் நாம் யாரை குறை சொல்லுவது, யாரை குற்றம் பிடிப்பது? பெற்றோர்களாய நாம் நமக்குத்தான் இந்த கடமை இருக்கின்றது. காரணம், நாம் எப்படி சிறு பிள்ளை குழந்தையான பருவத்தில் அவர்களை ஒரு ஆபத்தான சூழ்நிலை விட்டும் அவர்களை நாம் தற்காத்துக் கொள்கின்றோமோ அதே போன்று அவருடைய பருவ வயதுடைய நேரத்தில் கண்டிப்பாக பெற்றோர்கள் அவருடைய வாழ்க்கைக்கு பின்னால் நாம் சென்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பாவங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் முற்காலத்தில் எந்த விதமான நவீனமான கருவிகளும் கண்டுபிடிப்புகளும் இல்லாத காலத்தில் ஒழுக்கம் மட்டுமே மேந்தோங்கியிருந்தது. அந்த ஒழுக்கத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய அந்த பார்வையை நாம் பார்ப்போம் என்றால் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தது முதலாவது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு மனிதனுடைய ஒரு அதீதிலே வரக்கூடிய நாம் பார்க்கிறோம், ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமுடியை அவர்கள் கொஞ்சம் கோர்வை இதாக அதாவது சீவாத தலையை பார்த்தால் ஒரு பரட்டையா இருக்கும் அல்லவா, அதுபோன்று ஒரு சஹாபியை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவருக்கு ஒரு சீப்பு கிடைக்கவில்லையா தலையை வாரி கொள்வதற்கு, தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புற ஒழுக்கத்தையும் அக ஒழுக்கத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். முதலாவதாக அவர்கள் கற்றுக் கொடுக்க ஒழுக்கத்தை. ஆக பெற்றோர்களாய நாம் குறை சொல்லி நாம் தப்பித்துக் கொள்வதற்கு முன்னதாகவே நாம் பிள்ளைகளை நாம் தான் கண்காணிக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்தது முதல் அவர்கள் வெளியே சென்று முதலாவது அவர்களுடைய கல்வி அவர்களுக்கு நல்ல ஒழுக்கம் எங்கிருந்து புறப்படுது என்றால் நம்முடைய வீட்டில் இருந்த சகோதரர்களே. இன்று வீட்டுடைய சூழ்நிலைகளை நாம் கவனிக்கும் பொழுது முன்பு காலத்தில் வெளியே போனால் சினிமா பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் பாவமான செயல் காரியங்கள், பிறகு வீடுகளுக்கு டிவி என்ற போர்வையில் பாவமான காரியங்கள் என்று வந்தது. இப்பொழுது அதையும் மீறி ரூம் உள்ளாரைய தனிப்பட்ட முறையிலோ அல்லது கூட்டாகவோ கையிலே மொபைல் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு அசிங்கமான எல்லா என்ன நினைத்தாலும் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு அவலமான ஒரு காலத்திலே தான் நாம் இருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நாம் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும்.
மிகுதம் நாம் இரவு நேரங்களில் குழந்தைகளை நாம் தனிமையில் விடாமல் அவர்களை நாம் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய வீட்டிலே அதாவது தகப்பனாருடைய உம்மா அல்லது தாயாருடைய உம்மா இப்பேற்பட்ட வயது முதிர்ந்தவர்கள் அவர்கள் தரிபியத்து பெற்ற காரணத்தினால் குழந்தைகளுக்கு உறக்கத்துடைய நேரத்திலே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தார்கள். திருமணமான வயது அவர்களுக்கு பருவ வயது அடையக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும், நீ மாமியார் வீட்டுக்கு போனால் பெண் குழந்தை நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் மாமியார் வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும், யாருக்கு வெக்க வேண்டும், யாருக்கு வெக்கப்படக்கூடாது என்ற விஷயம்லாம் அந்த தாய்மார்கள் சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது எல்லார் கையிலும் சோசியல் மீடியா வந்த காரணத்தினால் எல்லோரும் அவர்கள் அவர்களுடைய லைன்ல அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது குறிப்பாக மகரிபு முதல் 10 மணி வரைக்கும் சீரியல் தொடர்காட்சிகள் அவர்கள் இப்ப முன்னாடி டிவிலாம் தேவையில்லை, மொபைலே போய் அவங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணா அவங்களுக்கு என்ன தேவையோ அன்றாடு வரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் தொடர் குடும்ப கதைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதாள ஒரு மோசமான ஒரு ஆபத்தான காட்சிகளை சண்டைகளையும் அவர்களை பார்த்து அங்க தங்களுடைய மனநிலையை அவர்கள் பலகீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகள் வளர்க்கக்கூடிய விஷயத்தில் நாம் மிகவும் அவர்களுக்கு ஒழுக்கத்தை அவசியம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிறகு ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த மனிதன் நாம் நினைக்கிறோம் இதோடு முடிந்துட்டு கபர்ல போய் அடக்கம் செஞ்சு ஒரு துவா ஓதணும் அதோடு பின் வந்துட்டோம் என்று அல்ல, அவருக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு சஹாபி அவருடைய தாயார் அவர்களுடைய தாயார் மரணித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து அந்த சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இறப்பதற்கு முன்னாடி எந்த வசியத்தும் செய்யவில்லை, அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய மர்மை வாழ்க்கைக்காக வேண்டி நான் என்ன அமல் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு பயன்படும் அவருடைய கபருடைய வாழ்க்கை அவர்களுக்கு நன்மை போய் சேரக்கூடிய வகையில் நீ ஒரு கிணறை தோண்டும், பொதுமக்கள் பயன்படக்கூடிய வகையில் தண்ணீர் அருந்தக்கூடிய வகையில் நீ அவர்களுக்கு இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். பிறகு அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிணறை தோண்டினார்கள். இன்று வரைக்கும் அந்த கிணறை உபயோகப்படுத்தக்கூடிய காலமெல்லாம் மக்கள் யாரெல்லாம் அந்த கிணறு தண்ணீர் உபயோகப்படுத்துகின்றார்களோ அவர்கள் அந்த கபராலிக்கு நன்மை போய் சேரும் என்று ஹதீஸில் பதிவாக இருக்கின்றது. ஆகையால் நாம் ஈசா சவாப் இறந்தவர்களுக்காக வேண்டி அவர்கள் விட்டு போன நோன்பு அவர்கள் விட்டு போன ஹஜ்ஜி எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கடன் பெற்றிருப்பார்களோ பொருளாதார விஷயத்தில் அவர்கள் கடன் பெற்றிருப்பார்களோ அந்த கடனை அந்த இறந்து போன மையத்துக்குண்டான பொறுப்புதாரிகள் அந்த கடனை நாம் எவ்வாறு நாம் நிறைவேற்றுகின்றோமோ அதே போன்று இதையும் நாம் கடனாக ஏற்றிருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய ஊர்களில் சமீப காலங்களில் இப்பேர் போன்ற நல்ல விஷயங்கள் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மிகவும் வேதனையாக இருக்கின்றது. ஒரு காலத்தில் நான் சிறுபிள்ளையாக இருந்தாலும் நாம் இப்பொழுது நாம் கேள்விப்படுவதுண்டு, அந்த காலங்களில் நமது ஊரை பொறுத்தவரையும் ஒரு சஃபராலி வெளிநாடுகளுக்கு செல்வதென்றால் சவுதி துபாய் மலேசியா போன்ற நாடுகளுக்கு செல்வதாக இருந்தால் அந்த வீட்டில் அவர்கள் சலாத்து நாரிய ஓதி அவர்கள் துவா செய்து நல்ல முறையில் அனுப்பி வைக்கின்றார்கள். அப்பேற்பட்ட நல்ல பழக்கங்கள் திக்ரு மஜ்லிஸ்கள் ஹதரா மஜ்லிஸ்களை வைத்து திக்ரு செய்வார்கள். நான் கூட நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது எங்கும் சலாத்து நாரியா மஜ்லிஸோ அல்லது திக்ரு மஜ்லிஸோ எந்த விதமான மஜ்லிஸ்களும் ஒரு சில நல்லடியார்கள் ஒரு சில இடங்கள் மட்டும் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அத்தையருடைய எல்லா வகையான கண்ணியத்தையும் அவருடைய உயர்வான வாழ்க்கையை ஏற்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் திக்ரு மஜ்லிஸ்களை வீட்டிலே நாம் ஏற்படுத்த வேண்டும்.
முற்காலத்தில் திங்கள் இரவு, வெள்ளி இரவு போன்ற இரவுகளில் வீடுகளில் பெண்களுக்கு ஆண்டு அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் குடும்பத்தார்களுக்காக திக்ரு மஜ்லிஸ் வைப்பார்கள். அதே போன்று வெளியிலே ஆண்களுக்கும் பள்ளிகளிலே நடக்கும் இப்பேற்பட்ட மஜ்லிஸ்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். சிறு சிறு அமல்கள் இல்லாத காரணத்தினால்தான் இன்று நம்முடைய பிள்ளைகள் நீங்கள் வெறும் தொழுதா போதும், பள்ளிக்கு போனா போதும், ஸ்கூலுக்கு போனா போதும், அஞ்சு வேலை தொழுற என் பிள்ளை அது பத்தாதா என்று நாம் நினைக்கின்றோம். கண்டிப்பாக அதுவும் ஃபர்து, அதுவும் வேண்டும். அதே போன்று சுன்னத்தான அமல்கள், அதே போன்று சலஃபு சாலிகங்கள் முன்னோர்கள் நமக்கு எந்த விஷயத்தை காட்டி தந்து சென்றார்களோ இந்த கண்ணியமான மஜ்லிஸிலே நம்முடைய மூதாதர்கள், நம்முடைய பெரிய ஷேகுமார்கள் அதிரியிலே பிறந்து அதிரியிலே இருந்து பல ஹிக்மத்தை கொண்ட நல்ல அடியார்கள் இருந்தார்கள். அப்பேற்பட்டவர்கள்லாம் நமக்கு காட்டி தந்த பாதையை ஒரு காலம் நாம் மாற்றக்கூடாது சகோதரர்களே. நாம் எந்த வழியிலே நாம் கொண்டு வந்த விஷயங்கள் இருக்கின்றது, முற்காலத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நடைபெற்று வந்த நடைமுறைப்படுத்திய எல்லா நல்ல காரியங்களும் நம்முடைய நலனுக்காக வேண்டி, எந்த அளவுக்கு இந்த புகாரி மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸை அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றி அல்லாமல் இன்று வரைக்கும் இந்த மஜ்லிஸ் கண்ணியமாக நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் தாலாவுடைய மாபெரும் கிருபை என் போன்றவர்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கின்றேன். அல்லாஹ் தாலா உயர்வான இந்த மஜ்லிஸை இந்த வரக்கூடிய எல்லா கண்ணியமானவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கஷ்டங்களையும் போக்கி அந்த கடுமையான வைரஸ் போன்ற கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் தாலா எல்லா மக்களையும், ஊர் மக்களையும், உலக மக்களையும், அனைத்து முஸ்லீம் எல்லா சமுதாயத்தவர்களையும் அல்லாஹ் தாலா காப்பாற்றி விடவனாக என்று துஆ செய்த வண்ணமாக நிரூபிக்கிறேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க நினைத்திருந்தால் அந்த பாவத்தை விட்டிருக்க முடியும், ஆனால் அவங்க முயற்சி எடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு காரணமாக பி கபீர் வார்த்தைக்கு அப்படிதான் அர்த்தம் கொடுக்க வேண்டும். அதை விட்டு விடுவது ரொம்ப பெரிய விஷயம் அல்ல. நினைத்திருந்தால் அவங்க லேசான முறையில் அதை செய்திருக்க முடியும், ஆனால் கவனம் செலுத்தவில்லை. அது காரணமாக கபரில் வேதனை செய்யப்படுகிறது. என்ன விஷயம் அதையும் சொல்லலாம் குறிப்பிட்டார்கள். முதல் விஷயம் சிறுநீரை கழித்து சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் நடந்து வந்த காரணத்தினால் வேதனை செய்யப்படுகிறது என்பதை சொல்லாசனம் அறிவித்தார்கள். நமக்கு தெரிந்து நமக்கு தெரியாமல் நம்ம சின்ன விஷயம் என்று நினைக்கிறோம். அப்படிப்பட்ட விஷயத்துக்கும் நான் ஆகரத்தில் பிடிக்கப்படலாம். யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த புனிதமான மஜ்லிஸில் நாம் எல்லோரும் துஆ செய்வோம். இங்கு சொல்லப்படக்கூடிய அனைத்து ஹதீஸ்களையும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாக. இறந்து போனவர்களுக்கு ஹதியாக்கள் செய்யலாம், ஈசா சவாபை செய்யலாம், சதக்காக்களை கொண்டு செய்யலாம், சதக்காக்களை கொண்டு செய்யலாம், குர்ஆன் ஓதி செய்யலாம். எந்த அடிப்படையில் செய்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு அது மறுமையில் கபரில் போய் சேரக்கூடிய அந்த கபரில் அவங்களுக்கு பயன் தரக்கூடிய அமல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்ப நாம் மோதி முடித்த சூரத்தில் பாத்தியா, இதே போல நான் கொடுக்கிற நார்சா, நாம் இந்த மஜ்லிஸுக்கு வந்த விஷயம் எல்லாம் நம்ம பெற்றோர்களுக்காக. இந்த பேர் குறிப்பிடப்பட்டது யாரோ அவங்களுக்கும் யாரெல்லாம் நீ எத்தி வைப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.